அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 27. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:45 மேலே ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஜெனரேட் ஆன பைக்கால் நல்லா மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹார ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ சடனாக ஒரு டவுன், லாஸ்ட் ஒரு 4 கேண்டில் நல்ல டவுன் சைடில் பிரேக் அவுட். அதனால் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, டக்குன்னு நமக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில், அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். செல் அட் 8430 என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் எவ்ரிடே உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்னுடைய பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதுவும் கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ண போகிறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற போகிறீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கால்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிருக்கனால கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை உங்களால் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டக்குன்னு இப்போ நீங்கள் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஓகே ரெட் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கு, ஸோ க்ரூட் ஆயில் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐடியா கிடச்சோன்னா நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஓன் மெத்தடையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம், இல்லைனா இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம். இந்த சார்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அதை வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிருக்க கால் எப்படி மூவ் பண்ணுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:20 மேலே ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய வாலடைல், மார்க்கெட் மேலே வந்துச்சு கீழே வந்துச்சு, வாலடைலாகவே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் இப்போ தான் மார்க்கெட் டவுன். அந்த டவுன் சைடில் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹார் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு 22 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. 8430 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஹார் பார்த்தீங்கன்னா நமக்கு 8408.40 இருந்துச்சு. ஸோ 22 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து 40 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில், ஒரு 30 மினிட்ஸ் மேலேன்றனால 40 மினிட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன் சைட். அந்த டவுன் சைட் மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஹார் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும், இந்த டூல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.